அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என் அப்பன் முருகப்பெருமானின் வேலை கையில் கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரே, இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி பெரியாரோட வழியில் வந்த நீங்கள், கடவுள் மறுப்பை கொள்கை இருக்கிற நீங்கள், இப்போ மட்டும் எப்படி முருகனுடைய வேலை கொடுத்தோன்னா அப்படியே கையேந்த ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள்? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெரியாருங்கிற ஒரு கான்செப்ட் போயாச்சு, உள்ளே வந்து ஆன்மீகம்ங்கிற ஒரு உள்ளே வந்து இவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கு வந்துருச்சு. அதனுடைய அடையாளம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல் கொடுத்துருக்குறாங்க. இதைய வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது மக்கள் எல்லாரும் விருப்பப்பட்டு, அதாவது இவர் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கு மக்கள்னால் தொண்டர்களோ யார் வேணாலும் விருப்பப்பட்டு கொடுத்துருக்காங்க, அது மனசு நோகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் திருமாவளவன் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதே ஒரு ஜமாளிப்பாங்க. சரிங்களா? உங்களுடைய அரசியல் நாடகத்திற்காக நீங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவீர்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் ஆகட்டு, தீகாவாகட்டு, மற்ற கம்யூனிஸ்ட் ஆகட்டு, எல்லாருமே இப்போ வந்து ட்ரெண்டு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் முதற் கடவுள் முருகப்பெருமானின் வேலை எடுக்கிறதுக்கு எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தலைவர் அன்பு சகோதரர் முருகன் அவர்கள்தான். அவர் முதல் இந்த வேலை தூக்க ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வேலை கையில் எடுத்தால் தான் இவங்களுடைய கபட நாடகமல்ல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அரங்கேறு அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதே எல் முருகன், பாஜகவின் எல் முருகன் தலைவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலு எடுத்தப்போ இதே திருமாவளவன் அவர், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் விமர்சனம் பண்ணாங்க. டிஎம்கேவாகட்டும் விசிகாவாகட்டும் நம்ம தீகாவாகட்டும் தீகா ஓசிஸ் ஒரு வீரமணி ஆகட்டும் எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அப்போது தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து வேலை வாங்கினது. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களே, இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவு போட்டேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்ன விஷயம் அப்படின்னா, எப்போ ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அடுத்த செகண்டு, நீ அடுத்தது குறுகிய காலத்தில் விரைவில் அவரை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேலை பிடிக்கக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அதில் வந்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. திருமாவளவன் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பிடிச்சிட்டாரு. நீங்கள் உடனே எல்லோரும் சந்தோஷப்படாதீங்க, தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டாம். திருமாவளவன் அவர்களே, இப்போ நீங்கள் இந்த வேலை பிடிச்சிங்களே, நீங்கள் வந்து ரெண்டு கருத்து சொன்னீங்க. தமிழ் முதற்கடவுள் முருகப்பெருமானை சொல்கிறாங்க, அடுத்தது விநாயகனை வந்து ஏன் தமிழ் கடவுளை ஏற்றுக்க மாட்டேறாங்க, அவர் இந்தி கடவுள், அவருடைய அப்பாவுக்கு எத்தனை மனைவி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேட்டியில் கொடுத்தீங்க. நான் இப்போ அந்த லைனுக்கு வரல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை பிடிச்சிருக்கிற நீங்கள், இந்த கையால் எந்த மக்கள் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு வேலை பிடிச்சிருக்கிறீங்கல்ல, இந்த அதே மக்கள் முருகப்பெருமானை
பக்தி அளவு கடந்த பக்தியில் வந்து வணங்கி போயிட்டுருக்கிற மக்களுக்கு அவங்க மனசு நோகிற மாற கருப்பர் கூட்ட அயோக்கிய நாயக என் அப்பன் முருகப்பெருமான் முதற் கடவுள் முருகப்பெருமானை விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் வந்தப்போ கண்டன ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே. நீங்கள் முருக கடவுளை விமர்சனம் பண்ண அந்த நாய்க்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு இந்துவாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒரு அறிக்கையை விடுவிக்கலை. மக்கள் மனசு அப்போ வந்து முருகப்பெருமானை கும்பிடும் மக்கள் மனசு புண்படும் சொல்லி நீங்கள் அப்போவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுக்கல. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் சுடலையை கும்பிடுற வீரசாமியை கும்பிடுற கருப்பராயனை கும்பிடுற அதே மாதிரி முருகப்பெருமான வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க, உண்மையாலுமே நீங்க அந்த வேல் வாங்கினது உங்களுடைய விசிகா, அதாவது விசிகா சகோதரர்கள் தொண்டர் ஆகட்டும் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும் உங்களை சார்ந்திருக்கிற அத்தனை பேர் சந்தோஷப்படலாம். ஆனால் நீங்கள் எதுக்காக அந்த வேல் உங்களுக்கு வந்திருக்குது, அந்த வேலினால் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத கந்த சஷ்டி கவசத்தை உள்வாங்கி முருகன் மீது உண்மையான பக்தியும் உணர்வு பூர்வமும் ஆக்கப்பூர்வமாக கொண்டு செயல்படும் முருக பக்தர்கள் முருகன் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு தான் அதனுடைய உண்மையான விவரங்கள் தெரியும். அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் எப்போ முருகப்பெருமானுக்கு கடவுள் மறுப்பு கொள்கை கடவுளை இழிவுபடுத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு விரைவில் என் அப்பன் முருகப்பெருமான் வேலை கொண்டு வந்திருக்கிறாரு, அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு, அடுத்தடுத்து என்னென்ன சரிவுகள் வரப்போகுது, அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன கட்டத்துக்கு போகிறீங்க, எந்த மாதிரியெல்லாம் நீங்கள்லாம் செயல்பட போகிறீங்க, எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கணக்கு போடல. நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி என் அப்பன் முதற் கடவுள் முருகப்பெருமான் எல்லோருக்கும் முடிவு கட்டிவிட்டார், களத்தில் இறங்குகிறார். அதனுடைய ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள். திருமாவளவன் அவர்களே, நீங்கள் வேலை வாங்குங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் இது பண்ணுங்க. தயவுசெய்து உண்மையான உணர்வுடனும் உண்மையான மக்களுடைய பணியிலும் உண்மையாக மக்களோடு மக்களாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நீங்கள் களத்தில் இறங்கி வந்தீங்க அப்படின்னா ஜெயிப்பீங்க. அதையோ விட்டுட்டு ஏதோ வந்தோ எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சோ அதுக்காக வேலை பிடிச்சோ அப்படின்னா மக்கள் எல்லோரும் கூடி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் என் அப்பன் முதற் கடவுள் தமிழ் முதற் கடவுள் முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் எந்த அரசியல்வாதியாகட்டும் எந்த நபராக இருந்தாலும் முருகன் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவருடைய திருவிளையாடல்களை இனிமேல்தான் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொருத்தரையும் இறக்குவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்துவிட்டார். களத்தில் நீங்கள் இறங்க போகிறீர்கள். படிப்பினை ஒன்று இருக்கிறது, அது வர வர தாங்கள் உணரப்போகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் வேலை பிடித்து விட்டீர்களோ உங்களுக்கான ஆரம்பம், உங்களுக்கான பிள்ளையார் சுழி, உங்களுக்கான அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது என்பதை முருக கடவுள் போட்டுவிட்டார். பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஜெயிப்பது ஆன்மீகமா முருகப்பெருமானா அல்லது பெரியாரின் வாரிசுகளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். இறுதியில் ஜெயிக்க போவது என் அப்பன் முருகப்பெருமானின் சூர சம்காரம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.